ஏகே திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபின் .com. டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எந்த ப்ராடக்ட்டுமே டேரெக்டாக வீடியோ பார்த்துட்டு வாங்காதீங்க. இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்கில் எது முக்கியம்னா ப்ராடக்ட் முக்கியம் இல்லை, உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எதுக்காக அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க, இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அதனால் இன்னொன்று, ஒரு சில ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கும், அதை தெளிவாக தெரிஞ்சுட்டு மாத்திரம் வாங்குங்க. நீங்களா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கினப்புறம் நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற டவுட்ஸ் கேட்குறாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். வாங்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு யூல் பி ஹாப்பி, சரி இந்த ப்ராடக்ட்டை நான் புரிஞ்சுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரோ முடிச்சிடறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா லீவ் இட், அவ்வளோதான். டாடாஏல இருக்கிற பரம் ரக்ஷகரன் 3-ஐ பற்றி ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ரொம்ப லாங் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. த திங் இஸ் தட் அந்த வீடியோ நான் ரொம்பவும் நான் நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா பிஸ்னஸ் கிடைக்கணும்னு நினச்சேன். கடைசியில் என்ன ஆகுதுன்னா எங்கேயாவது போய் ஆன்லைனில் வாங்கிக்கிறது இல்லாட்டி பேங்க் மேனேஜர் சொன்னாலும் வாங்கிக்கிறது, வாங்கின அப்புறம் கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. எனக்கே பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் எனிவே ஒவ்வொருத்தங்களுக்கும் உங்களுக்கு மைண்ட் செட்டை அவங்கள போய் நம்ம மாற்ற முடியாது. இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதுதான் ரீசன்ட் வீடியோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசுகிறது, அதை மட்டும்தான் பழைய வீடியோ. இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஒரு 40-year டேர்ம் பிளான் மாதிரி எடுக்கலாம் இல்லை 30-year எடுக்கலாம், மோஸ்ட்லி 40-year எடுக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த 40 இயர்ஸ் நீங்கள் எடுக்கும் போது மேண்டேட்ரியாக இந்த ஆக்சிடென்டல் ரைடர், அந்த பெர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடர்லாம் அதெல்லாம் மேண்டேட்ரியாக வரும். பிஆர் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, பட் அது மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த PR3-ஏ ஓரளவுக்கு ரீசெண்டாக நல்ல ப்ராடக்ட் இது. பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன ஆனாலும் உங்களுக்கு 40 வருஷத்தில் என்னாலும் டெத் கிளைம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சிடுறீங்க, ஆனால் அந்த மார்ட்டாலிட்டி ஃபீஸ் வந்து நீங்கள் 40 வருஷம் பாலிசினா 40 வருஷமும் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த கடைசி ஃபியூ இயர்ஸ்லாம் லட்சக்கணத்தில் இருக்கும், அந்த ஃபியூ லேக்ஸில் எடுப்பாங்க அந்த ஃபீஸை. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற கிளைண்ட்டு கிடையாது, ஆன்லைனில் வாங்கினவங்க, பஜாரில் வாங்குறவங்க, டிட்டோவில் வாங்குறவங்க, அப்புறம் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தோஸ் கம்பெனி நேம்ஸ், வேர் எவர் பீப்புள் பை தே வில் பை தேர் அண்ட் தே வில் கம் பேக் டு மீ என்கொயரிங். அவங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, கடைசி வரைக்கும் இந்த மார்ட்டாலிட்டி ஃபீஸ் எடுக்கிறாங்களே, நான் கடைசியில் ஏதாவது பே பண்ண வேண்டியிருப்பான்னு கேட்பாங்க. த ஆன்சர் இஸ் பி வெரி கிளியர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபண்டு க்ரோத் ஆகும், ஸோ அதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பட் இதுக்கு வந்துட்டு நீங்களும் நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பண்ணணும் நீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் ஃபண்டை தான் லாக்இன் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லணும்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கணும். ப்ரொஃபைல் தெரிஞ்சுட்டு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இல்லாட்டி ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கன்சல்ட்டிங் பண்ணவட்ட அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இது வந்து உங்களுக்கு ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டார், அதனால் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ப்ராடக்டே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான். இந்த PR3 உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு, பிகாஸ் ஐ ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ரெண்டுலுமே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அவருக்கு இந்த ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ணேன், ஆனால் ரொம்ப முக்கியமான வார்னிங்கும் நான் கொடுத்துருவேன் நான். ஏதாவது என்னன்னா, நான் சி ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைபிள், கடைசிக்கு நம்ம யாருக்கு லைபிள், நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்களை நம்பி வாங்குறேன், நீங்கள் யாரை நம்பியும் வாங்கலை, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், ஒரு பேங்க் மேனேஜர் ஆகட்டும், ஒரு பர்டிகுலர் இண்டிபெண்டன்ட் ஏஜென்ட் ஆகட்டும், யாருமே நீங்கள் நம்ப முடியாது. யூ ஆர் ட்ரஸ்டிங் த பிராண்ட். ஸோ இந்த பிராண்டு உங்களுக்கு இதில் வந்து எது பிராண்ட், இதில் டாடா ஏஏ. நீங்கள் ஒரு வேறு ஏதாவது கம்பெனியில் போய் வாங்கினீங்கன்னா அதில் அந்த பிராண்டு தான் கடைசியில் லைபிள். இப்போ நான் வந்துட்டு இருக்கிறேன், நான் செத்து போயிடலாம், இல்லை நீங்கள் ஒரு அது வரைக்கும் தானே எனக்கு வெஸ்டின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்றைக்கி ஒரு சேல்ஸ் டீம் ஆன்சர் பண்ணுவாங்க, கிளைம் அப்போ வேறு ஏதாவது ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில ப்ராடக்டை வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கு ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ப்ரொஃபைலுக்கு அது ஃபிட் ஆகும்னா பர்சன் டு பர்சன் நான் மாற்றி சொல்லுவேன். உங்களுக்கு வேலை இந்த ப்ராடக்டில் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீ கேட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். பட் பொதுவாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் அது தான். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்துட்டு ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் மாத்திரம் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இஸ் தயவு செய்து ஆன்லைனில் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போய் வாங்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னுடைய டிஸ்க்ளைமர். ஏன்னா
கம்பெனி இஸ் லைபிள் ஃபார் எவ்ரி திங் நாட் மீ. ஐ எம் ஜஸ்ட் டிஸ்கிரைபிங் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம்னு கம்பெனி சொல்றாங்கன்னு சொல்றேன். நான் அந்த பெனிஃபிட்டை கொடுக்க போறது இல்லையா. அதனால கம்பெனி இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ல இந்த ஃபீச்சர் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த வீடியோக்கான காரணம் என்னன்னா, இந்த வீடியோவே டிஸ்க்ளைமர் வீடியோ தான். நீங்க பே பண்ணி எனக்கு கன்சல்டிங் பண்றதும் பண்ணாதும் உங்க இஷ்டம். பட் ப்ராடக்ட் வீடியோவை பார்த்துட்டோ இல்லை ஒரு இதை பார்த்தேன் அதை நான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுட்டு தான் நினச்சிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த ப்ரொஃபைலுக்கு ஃபிட் ஆகுதா, உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. எந்த விஷயமே தெளிவாக புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தப்பு இல்லை. தெளிவாக புரிஞ்சிக்கலன்னா யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.